திமுகவில் அழகிரியை மீண்டும் சேர்ப்பது தொடர்பாக கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்று டிகேஎஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். திமுகவில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி கருணாநிதியின் மகன் அழகிரி தற்காலிகமாக நீக்கி வைக்கப்பட்டிருந்தார். கருணாநிதியின் கோபாலபுரம் இல்லத்திற்கு இதற்கு முன் சில முறை வந்தபோதும் கூட அழகிரியை சந்திப்பதை கருணாநிதி தவிர்த்து வந்தார். இந்நிலையில் வியாழனன்று கோபாலபுரம் இல்லத்தில் கருணாநிதியை அழகிரி சந்தித்ததாகவும் அப்போது கருணாநிதியின் உடல்நிலை குறித்து விசாரித்ததாகவும் மீண்டும் கட்சியில் சேர விருப்பம் தெரிவித்ததாகவும் தகவல் வெளிவந்தன. இதுகுறித்து திமுக செய்தி தொடர்பாளர் டிகேஎஸ் இளங்கோவனிடம் கேட்டபோது கருணாநிதியை அழகிரி சந்திப்பை அவர் உறுதிப்படுத்தவில்லை, ஆனால் மீண்டும் அழகிரி சேர்க்கப்படுவது குறித்து கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்றார். மேலும் ஏராளமானோர் திமுகவிற்கு ஆதரவளித்து வருவதாகவும் இளங்கோவன் கூறினார். கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட திமுக தென்மண்டல அமைப்பாளர் அழகிரி அவர்கள் இன்று திமுக தலைவர் கலைஞரை சந்தித்தாரா? அந்த சந்திப்பு நடந்ததா? இது ஊடகங்களிலே தொடர்ந்து வெளிவருகிற செய்தி, எங்களுக்கெல்லாம் தெரியவில்லை. ஒருவேளை நாங்கள் இது பற்றி ஊடகங்கள் எங்களுக்கு ஏதேனும் சொன்னால் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையிலே தான் இருக்கிறோம். கோபாலபுரத்தில் சந்தித்துதான் சொல்லப்படுது, செய்தி தெரியவில்லை. செய்தி உண்மையானது? அது நான் அங்கே சென்றால் தான் எனக்கு தெரியும். அது தலைமை முடிவு செய்ய வேண்டிய ஒன்று.